ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பூஜாஸ் கிச்சன். நான் இன்னைக்கு ரவா பாயாசம் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த கப்பால் ஒரு கப் ரவா எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து நெய்யில் வந்து வறுத்தெடுத்துக்கலாம். ரவா வறுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இந்த மாதிரி திராட்சையும் முந்திரியும் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுந்துருச்சு. இப்போ நான் இதை எடுத்துடுறேன். இப்போ இதுலயே நெய்யை வறுத்து எடுத்துக்கிறேன், சாரி ரவாவை வறுத்து எடுத்துக்கிறேன். ரவா இந்த அளவுக்கு வறுந்தா போதும். நான் தண்ணி நல்லா சுட வச்சு வச்சிருக்கேன். ஒரு கப் ரவாக்கு 2.5 கப் ஊத்துனா போதும். இது பாயாசங்கிறதுனால நான் 4 கப் அளந்து வச்சிருக்கேன். இப்ப இது கூட சேர்த்துடுறேன். தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்டுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்தாதான் அந்த ஸ்வீட்டை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிச்சு நல்லா வேகட்டும். நான் மூடி போட்டு வேக விட்டுருக்கேன். ரவா நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சிருக்கேன், 3/4 கப்பு. இதோட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ப்ரௌன் சுகர் வேணாம்னா நீங்க ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நான் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். 1/2 மூடி தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சிருக்கேன். இதுல சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காய் பால் ஊத்திட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்ப நான் வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான், பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ.